வாங்கடா பார்க்கலாம் உள்ளே என்ட்ரியான மோடி. இதுதான் ஜம்மு காஷ்மீர் வியூக அதிரடி. வருகிற செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்றன. தேர்தல் முடிவுகள் அக்டோபர் 8 தேதி வெளியிடப்பட இருக்கிறது. 370 சட்டம் நீக்கி யூனியன் பிரதேசமாக அறிவித்த பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதால் சர்வதேச பார்வையும் இந்த தேர்தல் மேல் விழுந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், CPM உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றன. ஒரு யூனியன் பிரதேசம் மாநிலமாக மாற்றப்படும் போது அந்த பகுதியில் ஜனநாயகம் வேரூன்றும். அதுவே ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்படும் போது அதன் உரிமைகள் அபகரிக்கப்படும். இத்தகைய அநீதிதான் ஜம்மு காஷ்மீருக்கு இழைக்கப்பட்டுள்ளது. நான் உத்தரவாதம் அளிக்கிறேன், பாஜக என்ன சொன்னாலும் இந்தியா கூட்டணி உங்களுக்கு மாநில உரிமையை மீட்டு தரும் என ராகுல் காந்தி அங்கு பிரச்சாரம் செய்தார். மேலும் சிறப்பு அந்தஸ்து மீண்டும் கொண்டு வரப்படும் எனவும் இக்கூட்டணி வாக்குறுதி அளித்திருந்தது. மற்றும் 2001 நாடாளுமன்ற தாக்குதல் குற்றத்திற்காக தூக்கிலிடப்பட்ட அப்சல் குரு குறித்து அக்கூட்டணியின் உமர் அப்துல்லா தூக்கு தண்டனை நிறைவேற்றியதன் மூலம் எந்த ஒரு நோக்கத்தையும் யாரும் அடைந்துவிடவில்லை என பேசியிருக்கிறார். அவரது இந்த பேச்சுக்கு கண்டனங்கள் எழுந்தது. மேலும் இந்த கருத்துக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற கேள்வியையும் எழுந்தது. இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்மாநிலத்திற்கான பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370 சட்டப்பிரிவு திரும்பாது, முதிய பெண்களுக்கு 18,000 ரூபாய், மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் போக்குவரத்து அலவன்ஸாக 3,000 ரூபாய் என்பது போன்ற 25 தேவையான வாக்குறுதிகளை வெளியிட்டார். மேலும் சட்டசபை தேர்தலுக்கு பின் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என உறுதியும் அளித்தார். மேலும் வருகிற 14 தேதிதான் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பதால் ஜம்மு காஷ்மீர் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் வருகிற செப்டம்பர் 14 தேதி மோடி அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாஜக தேர்தலில் வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பாஜக செய்த நல்ல அபிப்பிராயம் என்னவென்று கேட்டால் ஜம்முவில் வலிமையாக இருக்கிறார்கள். மேலும் கூடிய விரைவில் மாநிலம் ஆக்கப்படும் என்கின்ற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இளைஞர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் ஜம்முவில் பலவீனமாக இருக்கிறது, காஷ்மீரில் முற்றிலுமாக இல்லை. உமர் அப்துல்லாவும் செல்வாக்கோடு இல்லை. ஜம்மு காஷ்மீரில் பாஜகவுக்கு ஆதரவாக முடிவுகள் வந்தால் அது மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பாஜகவிற்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையில் ராகுல் ஜம்மு காஷ்மீரின் நிலை குறித்து பேசியதும் அப்சல் குருவிற்கு ஆதரவாக உமர் அப்துல்லா பேசியதையும் கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி 14 தேதி ஜம்மு காஷ்மீரில் தனது அதிரடி உரையின் மூலம் அவர்களுக்கு பதிலடி தருவார் என்று நிச்சயம் எதிர்பார்க்கலாம் என இந்திய அரசியலை உற்று நோக்கும் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.